வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது ஹிஸ்ட்ரி ஆஃப் பிட்ஸ். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் இந்த சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு யூஸ் டக்டக்கோ, டார்க் வெப்னா என்ன, இதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, அதை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். உங்களோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. duckduckgo.com. duckduckgo அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சர்ச் இன்ஜின். இப்போ ஃபேமஸாக எல்லாருமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்காது. இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டார்க் வெப்பை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. டார்க் வெப் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாம் எப்படி .com .org அப்படின்னு சர்ச் பண்ணுறோமோ அதே மாதிரி .onion அப்படின் இருக்கும். இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ வந்து நாசா இருக்குது, அது சேட்டலைட்ஸ்லாம் வந்து அங்கேருந்து இன்ஃபர்மேஷன் அனுப்புதுன்னா அது வந்து .onion அப்படிங்கிற ஒரு வெப்சைட்ஸில் போய் அப்லோட் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக அவங்க அங்கேருந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்குவாங்க. இதுதான் வந்து டார்க் வெப். நாம் வந்து அதை ஆக்சஸ் பண்ண முடியாது, அதுக்கான ஓனர்ஸ்னால் மட்டும்தான் அதை ஆக்சஸ் பண்ண முடியும். அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, அதை எதில் ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டக்டக்கோவில் ஆக்சஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக இது வந்து 2010 கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு முன்னாடியே டக்டக்கோவை ஆக்சஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தி ஆனியன் ப்ரௌசர், அதாவது .onion அப்படிங்கிற ப்ரௌசர்ஸ் வெப்சைட்ஸ் எல்லாம் அந்த ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். இது வந்து ஃபஸ்ட்டு லினக்ஸுக்கு மட்டும் விட்டுருந்தாங்க, இப்போது விண்டோஸ் அப்புறம் ஆண்ட்ராய்டு எல்லாத்துக்குமே விட்டுருக்காங்க. ஓகே, இது எப்படி யூஸ் பண்ணுறது, டக்டக்கோக்கும் கூகுளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்துக்கலாம். கீழே பாருங்கள், த சர்ச் இன்ஜின் த டஸ் நாட் ட்ராக் யூ. அதாவது கூகுளில் இப்போ நம்ம ஏதோ சர்ச் பண்ணோம்னா அதுக்கு ரிலேட்டடாக ஆட்ஸ் வந்து நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இதில் நீங்கள் ஏதோ சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்ஸ் வரவே வராது. இப்போ நான் வந்து ஹிஸ்ட்ரி அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். இதை பாருங்கள், நமக்கு வருது. ஆக்சுவலாக கூகுளில் 4 பேஜ் வரும், 5 பேஜ் வரும், நமக்கு சிங்கிள் பேஜில் எல்லாமே முடிஞ்சிடும். நீங்கள் இந்தியாவிலேருந்து பார்க்குற மாதிரினா இது பண்ணலாம். ஆக்சுவலாக கூகுளில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து நம்ம பார்க்குறதுனால எல்லாமே இந்தியாவுக்கு ரிலேட்டடாக வரும், இந்தியாவுக்கு அட்வான்டேஜஸாக வரும், இந்தியாவை பற்றியே நல்லதாக வரும். இந்தியாவை பற்றி கெட்டது நமக்கு தெரியாது. ஸோ நம்ம இங்கே இந்தியாங்கிறத ரீஆக்டிவேட் பண்ணிட்டோம்னா, இப்போ நாம் போய் சர்ச் பண்ணோம்னா, ரிசல்ட் கீழெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி வந்திருக்கும். இதுதான் வந்து டக்டக்கோவோட ஒரு அட்வான்டேஜஸ். இதில் நமக்கு பிடிச்ச மாதிரி தீம் மாற்றிக்கலாம், ஒயிட்டில் மாற்றிக்கலாம், பிளாக்ல மாற்றிக்கலாம், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இது வந்து ஆண்ட்ராய்டுக்கும் இருக்குது, லினக்ஸுக்கும் இருக்குது, விண்டோஸ்க்கும் இருக்குது, ஐஃபோனுக்கும் இருக்குது, விண்டோஸ் ஃபோனுக்கும் இருக்குது. இப்போ நீங்கள் இதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஆக்சுவலாக உங்கள் ப்ரௌசர்லேயே போனீங்கன்னா, இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான வெப்சைட்ஸ் வரும், சர்ச் இன்ஜின்ஸ் வரும், டக்டக்கோ, பைடோ, ஆண்டெக்ஸ், அமேசான், இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் யூசி ப்ரௌசர்லேயும் இதே மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக யூசி ப்ரௌசருக்கும் இந்த ப்ரௌசருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு யூசி ப்ரௌசர் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு 50 MB இல்லை ஒரு 60 MB வரும். இந்த ப்ரௌசர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 15 MB தான் வரும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக நியூஸ் பார்த்திங்கன்னா, யூசி ப்ரௌசர்லேருந்து இன்ஃபர்மேஷன்ஸ் நிறையா திருட்டு போயிருக்கு. ஆனால் இந்த ப்ரௌசர்ஸ் அப்படி கிடையாது. இந்த ப்ரௌசர்ஸில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. நைட் மோட் இருக்குது, ஆன் பண்ணிக்கலாம். அது போக செட்டிங்ஸில் போனீங்கன்னா லாக் பண்ணிக்கலாம், நீங்கள் பாஸ்வேர்டு கூட போட்டு வச்சுக்கலாம். உங்களை தவிர வேறு யாரும் உங்களோட ஹிஸ்ட்ரியை பார்க்க முடியாது. பாருங்கள், இப்போது நீங்கள் போய் ஹிஸ்ட்ரி ஓப்பன் பண்ணிங்கன்னா பாஸ்வேர்ட் போடணும். பாஸ்வேர்டு தப்பாக போட்டிங்கன்னா ஓப்பன் ஆகாது. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.